ஸ்போர்ட்ஸ் கோடன் வியூஸ்க்கு வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இந்தியா வந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிருக்காங்க, அதாவது செமிஃபைனல இங்கிலாந்து மீட் பண்ண போறாங்க. அதாவது செமிஃபைனலோட ப்ரெடிக்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி டி நகர்ல மக்கள் கிட்ட நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்க போறோம். இது சத்யா பிரசன்ஸ் கிரிக்கெட் நடம் ஸ்போர்ட்ஸ் கோடன். சூப்பர் எயிட்ல இந்தியா பயங்கரமா விளையாண்டு இப்ப செமிஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. இந்தியாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க நீங்க. டீம் எஃபோர்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் எஃபோர்ட் தான். நல்ல பேட்டிங் போலிங் ரெண்டுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 2023ல அதேதான் பேசிட்டு இருந்தோம், இப்போ 2024 வந்துச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த டைம் வந்து இந்தியா ஜெயிச்சிடும்னு நினைக்கிறேன் நான். நல்லா தான் போனா, ரோஹித் சர்மா இப்போ நல்லா தான் ஆடுறான். ஓகே, இதுக்கப்புறமா ஆனால் நல்லாயிருக்கும். இங்கிலாந்து கூட வருதுல நெக்ஸ்ட் மேட்ச், நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ். சரி, ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ணாது நம்மளுடைய சூரியகுமார் திடீர்னு ஃபார்முக்கு வந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரோஹித், எதிர்பார்த்தது ரோஹித் பண்ணுவார்னு நினைக்கல, ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 100 மிஸ் பண்ணிட்டாரு, ஆனால் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஓகே, இந்தியா தான் ப்ரோ, எல்லாமே சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ். இப்போ தனியாலெலாம் கிடையாது, இப்போ ரோஹித் சர்மா எல்லாரும் தன் இண்டிவிஜுவலாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க, ஒரு ஆளும் நம்பி கிடையாது. ஸோ விராட் கோலி ஆடலை இன்னும், ஸோ அவர் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த வேர்ல்டு கப்பில் நான் சொல்லது நம்ம டீமை தவிர்த்து அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்கானிஸ்தான் அவங்க யாரும் எதிர்பார்க்கல, அவங்க செமிஃபைனலுக்கு வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக பெரிய ஆஸ்திரேலியாவே பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்கன்னா, அந்த டீமுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், அந்த டீம் நல்ல ஒரு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் இதிலே வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட தோத்துட்டோம். ஸோ இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சரி, ஓகே. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிலாந்து கூட லாஸ்ட் டைம் 10 விக்கெட்ல தோத்தோம். ஸோ இன்னொன்னா, நம்ம இங்கிலாந்து கூட இன்னும் ஒரு விக்கெட் கூட எடுக்கல. லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸாக T20ல 10 விக்கெட்ல அப்போ ஜெயிச்சாங்க. ஸோ பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தா, சால்ட்டு பட்லரை எடுத்தால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆப்கானிஸ்தானும் இங்கிலாந்து ஃபைனல் ஆடுவாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோக்கலாம். ஸோ இங்கிலாந்து கூட ஜெயிச்சுட்டு இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட ஃபைனல்ஸ் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், இல்லை கப் ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைனல் செமிஃபைனல் வந்து இங்கிலாண்டை வந்து இந்தியா வந்து தோக்கடிப்பாங்க. ஓகே, ஃபைனல் வந்து ஆப்கானிஸ்தான், அப்படி இல்லைனா வந்து ஆப்கானிஸ்தான் தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபைனல் இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தான் தான் வரும். ஓகே, ஓகே. என்னோடய ப்ரொடக்ஷன்லாம் நான் இந்தியா தான் ஜெயிக்கணும் எப்பவுமே சொல்லுவேன், ஏன்னா நல்ல ஃபார்மில் வந்திருந்தாங்க. பட் ஆனால் விராட் கோலி தான் நம்ம திருப்பி திருப்பி ஏமாத்திட்டு இருந்தார். விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ வேர்ல்ட் கப் வந்த பிறகு அவரை பற்றி அவர் மேலே பயங்கரமாக நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரும். நேற்று கூட அதாவது ஆஸ்திரேலியா மேட்ச் கூட ஒரு டக் அவுட் ஆயிருந்தார். ஸோ அவரை பற்றி சொல்லுங்க. ரீசன் ஆன் பிச்சஸ் தான், இந்தியன் பிச்சஸில் அவருக்கு ஒரு செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்ராடு ஆக்சுவலாக யூஎஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து 2011 வேர்ல்டு கப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போ வந்து யாராவது சின்ன பையன் அவங்க அடிப்பானு யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்குற டைமில் வந்து விராட் கோலி நல்லா விளையாடுவார். டக்குன்னு சொல்லாதீங்க, அதுதான் இப்போ ஒரு பிளேயர் வந்து இவ்வளோ ஒஸ்டான்னா உட்கார வைக்கணும், ஆனால் அவர் உட்கார வைக்க யாராலையும் முடியாது. ஸோ அதுதான் அவருடைய பவரு, அவருடைய டேலண்ட்டு, ஸ்ட்ரென்த்து எல்லாமே அதுதான். இவ்வளோ முக்கியாக இருக்கார், மொத்தமாகவே 35 ரன்னுக்குள்ள தான் வச்சிருக்காரு. ஆனால் அவர் செமியில் அவரை நீங்கள் உட்கார வைப்பீங்களா? முடியாதுல்ல. ஸோ அதுதான் விராட் கோலி, இதுதான் அவர் ஏன் பண்ணியிருக்காரு. என்ன வேணால் நீங்கள் பேசினாலும் செமியில் அவனை உட்கார வச்சுட்டு போங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் அவர் ஏன் பண்ணது. ஸோ அதனால் எப்போ அடிக்கலாம் அவர், இப்போ சேர்த்து வச்சு ஒரு 100 ரஸ்டார்னா என்ன பண்ணுவீங்க செமியில்? ஸோ ஒரு பிளேயரை நீங்கள் ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் விராட் கோலி, அந்த மாதிரி பிளேயரில் விராட் கோலியும் ஒருத்தர். ஓகே, ஓகே. ஆமாம், அது உண்மை தான் அது. ஏன்னா விராட் கோலி நல்ல பிளேயர், அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வர மேட்ச்சில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓகே. அவர் ஒரு லெஜெண்ட் தான் ப்ரோ, அவர் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எப்படி தோனி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வச்சுட்டு இந்தியா விட்டு ரிட்டையர் ஆகி போனாரோ, இப்போ விராட் கோலி அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் யாருமே வந்துட்டு விளையாடல, ஸ்ட்ரைக் ரேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் செமிஃபைனல்ஸில் விளையாண்டுட்டார்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இட்ஸ் அண்ட் அன்பிரடிக்டபிள் கேம் தான். ஸோ மோஸ்ட்டாக வந்து எந்த டைம் வேணுமோ அந்த டைமும் அடிச்சு கொடுத்துறாரு. ஸோ எல்லா டைமும் அவர் எதிர்பார்க்க முடியாது, அவர் ஒருத்தரையே ஆனும்னு எதிர்பார்க்க முடியாது. ஓகே, சரிங்களா? இட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், லாஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடிலாம் பாருங்கள், ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தார், ஆனால் இப்போது நல்லா விளையாடிட்டு இருக்காரு. எல்லோரும் ஒரே டைம் மூவ் பண்ண முடியாதுல்ல. பேஸ்ட் ஆன் பிச்சு முக்கியமான விஷயம் அதுதான். அவங்க நம்ம டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல டீம் எஃபர்ட் நல்லா இருக்குது. ஒரு ஒரு ஏரியா அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகுது. வேறு எதுவும் சொல்லிட்டு நான் ஒன்று சொல்கிறேன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ஜடேஜா, இவங்க 5 பேருமே 6 11ல் இவங்களை நீங்கள் விடவும் முடியாது. ஸோ இந்த 5 பேருமே வந்து இவங்க எல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸாக ஹர்திக் பாண்டியா அவன் அந்த 10 மேட்ச் அடி 100 ரன் கீழே அடிச்சிருந்தாலும் ஐபிஎல்ல அவனை தான் எடுத்திருப்பாங்க, ஏன்னா அவரும் ப்ரூவன். ஸோ ப்ரூவன் ரெக்கார்டு வந்து இவங்களுக்குலாம் இருக்குது. நான் எப்படி விராட் கோலிக்கு சொன்னனோ அதே தான் ஹர்திக் பாண்டியாக்க சொல்கிறேன், அவனை உட்கார வச்சு நீங்கள் போவீங்களா ஐபிஎல்ல ஒழுங்காக இல்லைன்னு? அதுதான் ஒரு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி வர வேண்டாம், விராட் கோலி வந்து 1 டவுன் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? எனக்கும் அதுதான் ஆக்சுவலாக, விராட் கோலி ஓப்பனிங் செட் ஆகவே விராட் கோலி வந்து 1 டவுன் போட்டுட்டு
நம்ம வந்து வேறு யாராவது கொண்டு வரலாம். ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமாரை கூட கொண்டு வரலாம், ஃபஸ்ட்டு ஒன்னு கொண்டு வரலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்குமே விராட் கோலி வந்து ஒன்னு வர்றது தான் நல்லது. ப்ரீவியஸாகவே அவருடைய ஸ்பாட்டே ஒன் டவுன் தான். ஓகே, நல்ல விஷயம் தானே. ஏன் சாம்சன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம், பட் ஃபார்ம் எப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. நான் சொன்ன மாதிரி அன்பிரடிக்டபிளான கேம் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ சஞ்சய் சாம்சன் இறக்கி விட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் விராட் கோலி ரோஹித் சர்மாவோட இது வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு நல்லா இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் டி ட்வெண்ட்டி பொறுத்தவரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் கரெக்டு. அதுக்கப்புறம் பேக்கப் வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் விளையாட நல்லா ஆடிட்டு தான் இருக்காங்க. இதே ஒன் டேனா நீங்க சொல்லலாம் ஆர்டர் மாத்தலாம்னு சொல்லலாம். டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போனா ஒருத்தர் கட்டா ஆர்டர் பேஸ் பண்ணி கட்டா தான் இருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்தியன் டீமோட கேப்டனா இருக்கீங்க வச்சுக்கோங்க, இப்ப நீங்க எந்த ரெண்டு பேரை வந்து ஓப்பனிங் எடுத்துட்டு வரீங்க இந்த ஸ்குவாட்லயே? ஓப்பனிங் அதான் ஜெய்ஸ்வால் நல்லா தான் வர்றாரு, அவர் எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா சுப்மன் கில் கூட எடுத்துட்டு வந்துடலாம், நான் அமுச்சு விட்டாங்க. அவரை ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா நல்லா ஆடுவாங்க, ஒரு லெப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான் கரெக்டா இருக்கும். சரி ஓகே, ஓப்பனிங் இப்ப புதுசா ஜெய்ஸ்வாலுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தாலும் ப்ரூவ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஒரு குயிக் ஸ்டார்ட் கிடைக்குமான்னு சொல்ல முடியல, ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிறதுனால ப்ரெஷர் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு மேட்சும் டூ அடே போனால் ஃபைனல் அப்படின்னு. இங்கிலாந்து அப்படின்னு கண்டிஷன் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தான் ஓப்பனிங்கில் ஆட வச்சானா, ஏன்னா தேர்ட்டி தேர்ட்டி ஒரு 30 ரன் அடித்தானா, எப்படி வச்சுனா 30 ரன் அவர் அடித்தானா, ரோஹித் சர்மா தான் கொஞ்சம் அவங்க பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தாலே நல்ல ஸ்கோர் வரும். அதுக்கப்புறம் விராட் கோலி பேட்டிங் இருக்குது, நல்ல ஸ்கோர் வரும். இந்த ஒரு இந்தியன் பிளேயர் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவங்க வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சீசனில் அப்படின்னா யார் சொல்லுவீங்க நீங்கள்? ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் மூணுலேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்தேன். எனக்கு அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக சொல்ல தெரியல, ஹர்திக் பாண்டியான்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்து அவர் ஹேட்ரட் பண்ணி ஒழுங்காக விளையாடாமல் இருந்து இப்போ ஒரு கம்பேக் மாதிரி கொடுக்குறாருன்ற வேணால் நம்ம சொல்லலாம். குல்தீப் நம்ம சொல்லலாம், ஆக்சுவலாக குல்தீப் நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த சீரீஸில் ஆல்ரவுண்டர் வந்து பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா, அதனால் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் நிறையா சான்ஸ் இருக்குது அவர் இந்த வேர்ல்ட் கப் முடியும் போது. சரி, இப்போ ஏன் எடுத்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அவர் யாரும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராரு. ஃபைனலில் எல்லாரும் நம்மளை வந்து ஏமாத்தாமல் வின் பண்ணி கொடுத்தா நம்ம நல்லா இருக்கும். ஓகே, நல்லா விளையாடிட்டு இருக்காங்கன்றதை நம்ம சொல்லணும். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் இஸ் பிளேயிங் குட், அதே ஃபார்ம் வச்சார்னா மெயின்டைன் பண்ணார்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் நம்ம. சூரியகுமார் வந்து கொஞ்சம் தான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு, இப்போ தான் கொஞ்சம் பேக் டு ஃபார்ம். மெயினான வேர்ல்ட் கப் மேட்ச்சில் வந்து இப்போ தான் ஆடிருக்காரு 30 ரன்ஸ் ப்ளஸ். அவரோட இன்னிங்ஸ் வந்து இந்த செமிஃபைனலையும் ஃபைனலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். ஆஸ் பர் லைக் இன்னொரு அன்எக்ஸ்பெக்டடாக சொல்ல போனால் சிவம் துபி வந்து விளையாடுவார்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், பட் அவரோட ஃபார்மேட் கேம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் தட் ரிங்கு சிங் வந்தால் நல்லா இருக்குமே நாங்கள் பார்த்துட்ருக்காங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இதை தாண்டி இந்த வேர்ல்ட் கப் சீசனில் நான் இவங்க வந்து இவ்வளோ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் எதிரே பார்க்கலாம், ஆனால் அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த பிளேயர்ஸ் மென்ஷன் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி எல்லாம் ஆப்கானிஸ்தான் தான் சொல்லுவாங்க, பட் ஆப்கானிஸ்தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அவங்க சூப்பர் ஹைட். ஆப்வியஸ்லி நியூசிலாண்ட் கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், நல்லா ஃபார்மில் இருந்தாங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், நியூசிலாண்ட் சாரி சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் ஃபைனல் போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே போனதில்லை. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கண்ட்ரி ஃபைனலே எட்டி பார்க்க போகுது, அது யாராக இருந்தாலும் ஹாப்பி தான். ஒரு இந்தியானா நமக்கு என்ன தெரியல, ஒரு ஏஷியன் கண்ட்ரி இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் போனால் நல்லாயிருக்குன்னு தோணுது, ஏன்னா எமோஷன்ஸ் அவனை கேரி பண்ணினே வரானு ஒரு மேட்சிக்கும். சவுத் ஆஃப்ரிக்கன் வராங்க, இப்போ நீங்களே சவுத் ஆஃப்ரிக்காவோ ஆப்கானிஸ்தானா கேட்டால் நீங்கள் ஆப்கானிஸ்தான் சொல்லுங்கள், ஏன்னு தெரியாது. ஆனால் டீம் வைஸ் பார்த்தா பேப்பர் வைஸ் பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்கா, பட் எனக்கு என்ன மொத்தம் வந்து ஆப்கானிஸ்தான் ஃபைனல் போகும், ஃபைனல் இங்கிலாந்து கூட போதா. எனக்கு இந்தியா மேலே இப்போ இருக்க கான்ஃபிடண்ட்டை விட ஆப்கானிஸ்தான் மேலே கான்ஃபிடண்ட் அவங்க ஃபைனல் போயிடுவாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் நிற்கும், ஐ மீன் ஃபைட் பண்ணுவாங்க. வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு நிறைய மறக்க முடியாத மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். 2007 அந்த தோனி ஃபங்க் வச்சிருக்க ஆர்சியில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. இப்போ T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நினைவுக்கிற மொமெண்ட் இது? எனக்கு T20 வேர்ல்ட் கப்போட ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கோல்டு அவுட் தான், மூணு போலிங் அகேன்ஸ்ட் பாகிஸ்தானு, நம்ம மூணு பாலும் ஸ்டெம்ப் பண்ணோம், அது யாருக்குமே அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை, எல்லாமே சூப்பர் ஓவர் தான் ஆச்சு. ஆனால் நம்மக்கிட்ட பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா கோல்டு அவுட்டு, அந்த கோல்டு அவுட் தான் நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்கே சான்ஸ், அது நடக்கவே இல்லை வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில். அதுக்கப்புறமும் எல்லாம் சூப்பர் ஓவர் ஆகிட்டாங்க. பாகிஸ்தான் கூட இந்தியா நான் சொன்னேன் இப்போ ரீசெண்டாக, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து விராட் கோலி அடித்து கடைசியாக அஸ்வின் ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ ஒரு 4 வச்சு பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிங் ஒரு மூமெண்ட்டு. எனக்கு யுவராஜ் சிங் தான், 6 ஓவர் 6 பால் 6 சிக்ஸ், அது யாராலும் மறக்க முடியாதுல. 2007 2011 வேர்ல்டு கப் எல்லாமே அன்பிரடிக்டபிள் தான். ஸோ அந்த மூமெண்ட்லாமே வந்து செரிஷபிள் மூமெண்ட் தான் நம்மளுக்கு. ஒரு டைம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஜெயிச்சு நம்மளை ஹாப்பியாக இருந்தாலும் தெரியல, ஒரு டைம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2014 T20 வேர்ல்டு கப் அடிச்சாங்க, அவங்க வந்து அந்த கிரவுண்டுக்குள்ளே ஆன டான்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அது 2007 2020 தோனி ஜெயிச்சது, அப்புறம் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தோனியில் ஜெயிச்சது, இங்கிலாண்டில் ஜெயிச்சது, இது ரெண்டு தான். ஓகே, அப்புறம் 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது, இங்கே மூணு.
அதே மாதிரி இவங்க ரோஹித் சர்மா இந்த வாட்டி ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேர்ல்ட் கப் பத்தி நிறைய விஷயங்கள் மக்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது சத்யா பிரசன்ஸ் கிரிக்கெட் மேடம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி.